ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு ஜெனல்லா. உங்க ஹிமா. இன்னைக்கு வீடியோல நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்த மோஸ்ட் ரிக்வெஸ்டான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்னன்னா, நிறைய பேர் கேட்டுறது சம்மர் டைம்ல எப்படி வந்து இந்த சன் டேன் ரிமூவ் பண்றது, அண்ட் ஆல்ரெடி இருக்கிற பிக்மெண்டேஷன் ஸ்கின் கொஞ்சம் க்ளோ ஆக முடியுமா, ஸ்கின் கொஞ்சம் ஒயிட்டன் ஆக முடியுமா அப்படியெல்லாம் கேட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு நாங்க கூட ஒரு அமேசிங்கான ரெமெடி தான் கொண்டு வந்திருக்கு. ஸோ ரொம்ப பேசிட்டு இருக்க வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்கலாம். இந்த ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் மெயினாக வேண்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னா, வீட்டில் ஈஸிலி அவைலபிளான காஃபி பவுடர் தான். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்தால் போதும். என் கையில் காஃபி பவுடர் வந்து கொஞ்சம் திக்காகிட்ட இந்த வெளியில் கொஞ்சம் ஏர் எல்லாம் பட்டு, பட் பரவாயில்ல. நான் இதில் நம்ம லாஸ்ட் ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது இது மெல்ட் ஆகலை, ஸோ அதனால் நான் வந்துட்டு இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது சுகர் தான். சுகர் வந்து யூஸ்வலி கொஞ்சம் பவுடராக பண்ணி கிரைண்ட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும், பட் நான் வந்துட்டு இது அப்படியே சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இது கூட நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்தா லெமன் சா. ஸோ லெமன் வந்துட்டு எல்லாரோட வீட்டிலே இருக்கும் இல்லை லெமன், ஸோ அந்த லெமன் வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன், அந்த ஒரு நம்மளுக்கு அந்த லெமன் சொல்யூஷன் இருக்குல்ல அந்த நீர் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நம்மளுக்கு கிடைச்சா போதும். இதில் வந்து இந்த லெமன் வந்துட்டு நம்ம இது கூட ஊற்றும் போது இந்த காஃபியும் இந்த சுகரும் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆயிடும். நல்லாவே மெல்ட் ஆகும்போது இந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு அந்த குட்டி 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 அந்த டைனி ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஆயிடும். ஸோ இவ்வளோ பெருசான சுகர் கிறிஸ்டல் வச்சு நம்ம ஃபேஸ் நல்லாவே ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தால் ஃபேஸில் வந்து ஸ்கார் விழுதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது, அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் லெமன் ஆட் பண்ணிவிட்டு இது மெல்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது நல்லாவே மெல்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இது ஃபேஸில் அப்ளை பண்ணேன். ஸோ கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் பார்த்தேன் நல்லாவே மெல்ட் ஆகிட்டேன். சுகர் கிறிஸ்டலும் பார்த்தா ரொம்ப குட்டி குட்டியான நம்ம பவுடர் பண்ண சுகர் இருக்குல்ல அதே மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸ்க்ரப் பண்ணும்போது ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறேன். நமக்கு மூக்குக்கு சைட்லலாம் நல்லாவே மசாஜ் பண்ணணும். அப்போ தான் அந்த பிளாக் ஹெட்ஸு, நம்ம பிக்மெண்டேஷன் இருந்தால் அந்த அதெல்லாமே வந்து போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். இது வாஷ் பண்ணிட்டு வரும்போது கூட உங்களுக்கே தெரியும், ஒரு இன்ஸ்டண்ட்டாகவே அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் போகிறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு அப்புறம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபேஸ் பேக். இப்போ ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் நான் வந்துட்டு நம்மளோட காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். காஃபி பவுடர் தான் இன்றைக்கி வந்து மெயினாக வந்து நம்மளோட இன்க்ரீடியன்ட். காஃபி பவுடர் கூட நான் ஒரு ஸ்பூனும் அரிசி பொடி ரைஸ் ஃப்ளோர் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ரைஸ் ஃப்ளோர் வந்து ஃபேஸ் பிரைட்டனாக பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் தான் நம்மளோட இன்றைக்கி வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். என்னென்னா ஆம்லா, நெல்லிக்காய். நெல்லிக்காய் தான், நெல்லிக்காய் வந்து இங்கே பிக்மெண்டேஷன் இருக்குது, உங்களுக்கு டேன் இருக்குது, அதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்னே மார்க்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இது வந்து அரைச்சிட்டு அப்படி ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம அரைச்சி தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நான் ஒரு ஸ்பூனை இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே இதெல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துட்டு நம்ம அரைக்கும்போது நம்மளோட அந்த நெல்லிக்காயோட அந்த தண்ணி இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தானே நம்ம நெல்லிக்காய் வந்து நல்லாவே மிக்ஸிலிட்டு அரைக்கும். ஸோ அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக தண்ணி ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே பார்த்தா அந்த தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி ஆட் பண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி நமக்கு ஃபேஸில் போடும்போது ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக நம்ம அந்த தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். இது எதுக்குன்னா நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டனாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பேக் தான். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது ரிசல்ட் தெரியும். ஸோ கண்டினியூஸ் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாமல் இந்த பேக் மட்டும் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்க்ரப் அப்ளை பண்ணால் நம்ம நான் சொன்ன மாதிரி அந்த மூக்குக்கு கீழே இருக்கிற பிக்மெண்டேஷன் அதெல்லாமே நல்லா மாறிடும். இப்போ நான் வந்துட்டு பேக் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேக்கு நல்லாவே மசாஜ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் திக்காக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் போய் வாஷ் பண்ணிவிட்டேன். நீங்களே பாருங்கள் என்னோடய ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குன்னு. இந்த ரெமெடி
வந்துட்டு நீங்க கண்டிப்பா வீக்லி 3 times அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு க்ளோயிங்கான எஃபெக்ட் கிடைக்கும். ஃபேஸ் வந்து ஒயிட்டன் ஆகுது. கண்டினியூஸா நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிட்டே இருந்தோம்னா ஃபேஸ் வந்து ஒயிட்டன் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை ஒரு நாள் பண்ணி ரெண்டு நாள் பண்ணிட்டெல்லாம் ஃபேஸ் ஒயிட்டன் ஆகுது அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ்ல வந்து ஒரு சாஃப்ட்னஸ் அதெல்லாமே நல்லாவே தெரியும். பட் இது கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப 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 பிரைட்டனா பண்றதுக்கும் டேன் ரிமூவ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்க்ரப் வந்துட்டு டெய்லி அப்ளை பண்ணாதீங்க. ஸ்க்ரப் நான் வீக்லி 3 times இந்த ரெமெடி அப்ளை பண்ண சொன்னேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் சென்சிட்டிவ் அப்படின்னா நீங்க வீக்லி 2 times ஸ்க்ரப் அப்ளை பண்ண போதும். பட் இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்க வீக்லி 3 times அப்ளை பண்ணலாம். இது அப்படி கண்டினியூஸா நீங்க அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டனா ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேபி இருக்கிறனால கண்டினியூஸ் வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. பட் மேக்ஸிமம் நான் வந்துட்டு டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே கண்டிப்பாக ஸ்கின் ரெமெடிஸ் போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ அதனாலே வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இந்த பெல் ஐக்கனும் இருக்குல்ல அது வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் கிவ் அவேல என் கையிலிருந்து உங்களுக்கு கிஃப்ட்ஸ் வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.